வணக்கம். இன்று புதிதாய் பிறப்போம். இயல்பாக நம்மிடத்தில் சில கேள்விகள் கேட்கப்படும் போது நாம் சில கேள்விகளை இயல்பாக எதிர்கொள்வோம். சில கேள்விகள் கேட்கப்படும் போது கோபப்படுவோம். உதாரணமாக என்னை பார்த்து யாராவது நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீர்களா என்று கேட்டால் இருந்தால் சொந்த வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்வேன், இல்லை என்று சொன்னால் வாடகை வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவேன். நீங்கள் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கிறீர்களா, கார் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டால் இருந்தால் இருக்கிறது என்று சொல்வேன், இல்லை என்றால் இல்லை என்று சொல்வேன். ஆனால் என்னை பார்த்து யாராவது உங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கோபம் வரும். யோசித்து பாருங்கள், பிற கேள்விகளை கேட்கும்போது இயல்பாக எடுத்துக்கொள்கிற நாம் நமக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கும்போது கோபப்படுகிறோம், உணர்ச்சி வசப்படுகிறோம். ஏன்? அதற்கு மூன்று காரணம் சொல்வார்கள். ஒன்று, இவ்வளவு நாள் நாம் அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், இவர் இருக்கிறதா என்று ஐயத்தோடு கேட்கிறாரே, இது முதல் காரணம். இரண்டாவது, நமக்கு இல்லை என்பதை இவர் கண்டுபிடித்து விட்டாரே என்பது இரண்டாவது காரணம். மூன்றாவது தான் மிக முக்கியமான காரணம், ஆவணங்களால் நிரூபிக்கப்பட முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நாம் கோபப்படுவோம். என்னுடைய வயசு என்ன, என்னுடைய பிறப்பு சான்றிதழை காட்டி நான் நிரூபித்து விட முடியும். என்னுடைய கல்வி என்ன, என்னுடைய கல்வி சான்றிதழை காட்டி நான் நிரூபித்து விட முடியும். நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய வசிப்பிட சான்றிதழை காட்டி நிரூபித்து விட முடியும். ஆனால் எனக்கு அறிவு இருக்கிறது என்பதற்கு ஏதேனும் சான்றிதழ் கொடுக்க முடியுமா? எந்த மருத்துவரிடத்திலாவது போய் எனக்கு அறிவு இருக்கிறது என்று சான்றிதழ் கொடுங்கள் என்று சொன்னால் கொடுப்பாரா? அப்படி கொடுத்தால் அந்த மருத்துவருக்கு அறிவில்லை என்று பொருள். அப்படி என்று சொன்னால் அறிவு இருக்கிறது என்பதற்கு எது சான்றிதழ்? வள்ளுவன் சொல்லுகிறார், அறிவினார் ஆகுவதுண்டோ பிரிநோய் தன்னோல் போய் போற்றாக்கடை, இல்லையா? அந்த குரல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன அந்த குரல் சொல்லுது? அடுத்தவனுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எவன் நினைக்கிறானோ அவன் தான் அறிவாளி. அப்போ பிறர் நலனுக்காக, சமூக நலனுக்காக அடுத்தவன் கஷ்டத்தை தன் கஷ்டம் போல நினைப்பது, தன்னுடைய வலி போல நினைப்பது தான் அறிவின் அடையாளங்களில் ஒன்று. அதுதான் நாம் அறிவு பெற்றிருக்கிறோம் என்பதற்கான சான்றிதழும் கூட என்ற சிந்தனையோடு இன்று புதிதாய் பிறப்போம். Thank you.